ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த பிளாக் எடுக்கிறோம். என்னோட சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட், என்னோட ஷர்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் பிளாக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தை திருநாள் வாழ்த்துக்கள். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள மாடியில பொங்கல் வச்சோம், வெயில் முடியல, அதனால சரி இந்த வாட்டி டீசென்ட்டா நம்ம பால்கனிலேயே வந்து வீடு கட்டிக்கலாம் சொல்லிட்டு பால்கனிலேயே வீடு கட்டிட்டோம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். எந்த பக்கம் பிறக்கும்? இருந்தால் மழை பிறக்கும். இந்த வெயிலே, இந்த சூரியனே போதும். இந்த வெயில் இருந்தாதான், இந்த வெயில் இருந்தாதான் நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். ஒரு பூ பூக்கிறது கூட இந்த வெயில் தேவை. தை பிறந்தாலே வெயில் வந்துரும், இனிமேல் விவசாயம் செழிக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹரே ராம், ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. போதும் பொங்கல் வச்சு சொல்ல சொன்னா வெயில பத்தி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்க வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தான் போட்டேன். தூசியாக்கிடாத, பொறுமையா விஜய் வழக்கு இருக்கு. பாருங்க, நாங்க வந்து பேஸ்மென்ட் வெச்சாச்சு. இதுதான் வெளிய 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 வை, வீட்டுக்கு வெளிய வை. ஆ, கோலத்தை கழிச்சிராத. ஓகே, ஏய் நிக்குமா, எழு ப்ரோ. இந்த பக்கம் நிக்க தான் கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். ஆ ஓகே, சூப்பரா, ரெடி. மாஸ் மாஸ். இப்போ எங்க அப்பாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க. சிங்கிச்சான் சிங்கிச்சான் இருப்பாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. வணக்கம் சொல்லுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாருங்க, இது மேட்ச், இது வந்து ட்ரெண்டிங். பார்டர் மேட்ச்ன்றது வந்து ட்ரெண்டிங். இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பார்டர் மேட்ச் பண்றாங்க. ஓகே, தங்கச்சி ஸ்டில் பாய் அடிக்க ஒருத்தங்க என்ன பண்றீங்க? சாமி நேத்திக்கு வேற இருந்தாங்க. சாமி, உங்க டிரஸ் எங்க? ஏன் இந்த டிரஸ் போட்டிருக்கீங்க? பிச்சைக்காரி வேஷம் ஏன் போடுறீங்க நீங்க? சூரிய பூஜைக்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு கேரட், என்னது போதும். கேளிய வெள்ளி கிழங்கு அங்க வெச்சா எல்லா திமேன் குண்டான்ல போடணும். போறியா? யோ அஞ்சு தாரிங்களே. இத அப்பா திமிடு நான். ஓகே, அப்படியே போங்க. அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாமா? ஆ, சும்மா இருந்தாலே பெரிய ஹெல்ப் தான். என்னமா இப்படி சொல்றேன்? ஜாலியா வேமா.
அடிமா அடிமா மணி அடிமா டங்க 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 அம்மா அது வந்து போத் ஹேண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. பொங்கலோ பொங்கல் சூரியன் ப்ரோ நமஸ்காரமா பண்றமா சூரிய வணக்கம் சூரிய வணக்கம் சூரிய வணக்கம் இதே அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. இதுக்கு அப்புறம் தான் சமைக்கணும். எல்லாம் ரெடியா இருக்குது. இப்ப இது போய் குழம்பு வைக்கணும். ஹாய், இதுதான் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கல்ல, ரொம்ப கியூட்டா இருக்குன்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து ப்ளூ கலர் ஹார்ட்டின் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஃப்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நல்லா இருக்காது அதனால சொல்லிட்டு நான் இவ்வளோலாம் அந்த பஃப்லா ட்ரை பண்ணதில்ல. சரி ஓகே, இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கு ட்ரை பண்ணணும்னா சொல்லிட்டு பஃப்பை வச்சு ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கியூட்டான சாரீ வந்து நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயம் பொட்டிக்கிலேருந்து. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து நான் எந்த சாரீ கட்டலாம்னு சொல்லும்போது அந்த ஒயலட் கலர் தான் சொல்லியிருந்தீங்க. அது வந்து பொங்கலுக்கு கட்ட முடியாது, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால நான் வந்து அது சூஸ் பண்ணல. இது நல்லாயிருக்கு. கொஞ்சம் இந்த பார்டர்லாம் கோல்டன் பார்டர் வச்சிருக்க இல்லையா, அதனால் இது சூஸ் பண்ணேன். அக்ஷயம் போட்டிகளில் இருந்தால் வாங்கினா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில். அதில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்ககிட்ட. லினன் சாரீஸ், காட்டன் சாரீஸ், அதுக்கப்புறம் வெட்டிங் சாரீஸ்லாம் 2500 ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சா இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த க்யூட்டான வலையில் வந்து எனக்கு பொங்கல் பரிசா ஜெய் வந்து வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் வாங்கி கொடுத்துருக்கான். இந்த சாரிக்கு இது சூப்பராக மேட்ச் ஆகுதா நல்லா எடுத்து போட்டுக்கிட்டேன். இது வந்து அவன் எங்கேருந்து வாங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் கிரியேஷன்ஸ்லேருந்து வாங்கி கொடுத்துருந்தான். வாங்கி கொடுத்தவன் பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். பிடிஎஸ் கிரியேஷன்ஸ்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கி கொடுத்துருந்தான். ஏன்டா இது எனக்கு வாங்கி கொடுத்துருந்தான், அவன் ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற போனான். ரொம்ப சூப்பராக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேஜ் வந்து அவன் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து நம்ம அக்காவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல எண்ணத்தோடு வாங்கி கொடுத்துருக்கான். எதை எதை பார்த்து அட்மைரான அது வந்து இந்த த்ரெட்டெல்லாம் செமையாச்சு. நாங்க என்ன பண்றோங்க? இதோ காய் குழம்பு தான் பேலன்ஸ். பொங்கல், வெண் பொங்கல், சக்கர பொங்கல் ரெடி. இப்போ குழம்பு வச்சிக்கே ஒரு பக்கம் கிரைண்டர்ல மாவு போனது பேர் ஊறிந்து இருக்குது. வடைக்கு ஊத்தம் வடை. எங்க அப்பா எல்லா காயுமே அரிஞ்சு குத்துட்டாரு. கட் பண்ணி குத்துட்டாரு பாருங்க. தோ இருங்க, அங்க கட் பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்க்கலாம். யாரோ அடுப்பு பூலாம் கூட வச்சிருக்காங்களே. நான் தான். பாருங்க. இங்க பாருங்கப்பா. ஐயோ, வேர்த்து வெறு வெத்து வேலை செய்கிறாரு. அடுப்புக்கு பாருங்க, நான் பொட்டு மட்டும் தான் வச்சேன், அப்போ பூவும் வச்சிட்டாரு. சூப்பர்ல, சூப்பர் சூப்பர். ஓகே, குழம்பு செஞ்சுட்டு கூப்பிடுங்க. குழம்பு செஞ்சுட்டு கூப்பிட்றோம், போங்க. நல்லா காய் போட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்மையா இருக்கும். மட்டன் சிக்கன் குழம்புலாம் இதுக்கிட்ட தோத்து போனோம். அவ்வளோ ருசியா இருக்கும். அது ஏன்னா பூஜா, இந்த நாளில் மட்டும்தான் இந்த குழம்பு வைக்கிறேன். அப்புறமா வைக்கணும்னு நினைச்சா கூட அது ஞாபகம் வர மாட்டேங்குது. பொங்கல் அப்போ மட்டும்தான், பொங்கல் அப்போ மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா காயும் எல்லா பயிர் வகைகளும் வேர்க்கடலை கூட போட்டிருக்கேன் பாரு. சூப்பர், செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. ஆனால் நமக்கு மற்ற நாளில் இதை வைக்கணும்னு தோண மாட்டேங்குது, மறந்து போயிடுது. ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. புசு புசு வடைக்கு மம்மி மாதிரியே நல்லா புசு புசுன்னு வடை சுட்டு தருவாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, சாமி கும்பிடு சீக்கிரம். மம்மி ஒரே புகை மூட்டமா இருக்கு. வடை வடை புஸ் புஸ் வடை.
மெதுவடை ரெடி ஆகுது. வடை சுடுறதுனே இந்த கைக்கு இன்னும் ஒரு ரெண்டு பவுண்ட் அலங்க விலையில் வாங்கி போடுறோம்மா. சீக்கிரம் என் பையன் வாங்கி போட்டான் பாரு. ம், நான் வாங்கி போறேன் கூடி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வாங்கி போ. ம், எம்எஸ்சி முடி முதல்ல முடிச்சிட்டேன் அவ்வளவுதான். 6 மந்த் ப்ராஜெக்ட். 6 மந்த் அதாவது 6 மந்த். சாரி 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 சரியா சிங்க தங்கிலீஷ் தங்கிலீஷ். ஆ, எங்க அம்மா வேணா கலாய்ச்சிட்டாங்க. 6 மந்த் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு உனக்கு உடனே வலையில வாங்கி போடுறேன். சூரிய பதார்த்தம் வடை எடுத்துறது அப்படியே அதான் சொல்றேன் வடைய எடுத்துறாதே. நான் கும்புறமா அடுத்து மாச்சாச்சாச்சா. கைஸ், நாங்கள் வந்து இப்போ காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்க போகிறோம். கண்ணு தக்கு 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 தக்கு. ஓ, உள்ள உள்ள கா 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 கா. வருஷா அந்த இலையை அப்படியே இழுத்து விடு. நான் படிக்கலன்னு பார்த்தா விட மாட்டியே. கா 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 கா. காக்கா கூப்பிடு வருஷா. கா 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 கா. ஏய் காக்கா வந்துச்சு காக்கா வந்துச்சு. கா 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 கா. அங்கே அங்கே போகுது அங்கே போகுது காக்கா அங்கே போகுது. நம்ம கடமைக்கு காக்காவை கூப்பிட்டாச்சு. காக்கா வந்துடும் வந்துடும்ல மக. நம்ம கீழே போலாம். கண்ணு தக்கு 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 தக்கு. ஓ, உள்ள சில்லு 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 சில்லு. ஓ, வராக நதிக்கரம் ஓரும் ஒரே ஒரு பார்வை பார்த்தா. ஆ, காக்கா நிறைய வந்துச்சு. ஆனால் நாங்கள் கூப்பிட்டோம் எங்களே எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாங்கள் கூப்பிட்ட அப்படியே வந்துட்டு வெயில் சொல்லிட்டு. இதுதான் நம்ம வீட்டோட பொங்கல் செலிப்ரேஷன். உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு. இந்த பொங்கல் பொங்கனா போலே உங்களோட லைஃப்லேயும் ஹாப்பினஸ் பொங்கட்டும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.